உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜெயம் ரவியின் 25வது பட டைட்டில். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்து தனக்கு என்ன நல்ல இடத்தை பிடித்துட்டாரு இளம் நடிகர் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியான கோமாளி படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று சூப்பர் ஹிட் எடுத்திருக்கு. இந்த படம் 50 கோடிக்கு மேலே வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாங்க. அதையொட்டி படக்குழு கேக் வெட்டி அதை சிறப்பாக கொண்டாடியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தற்போது ஜெயம் ரவி தனது 25வது படத்துல நடிக்கிறாரு. தனது 25வது படத்துல விவசாயம் பற்றிய கதையை தேர்வு செய்து நடத்திட்டு வராரு ஜெயம் ரவி. ரோமியோ ஜூலியட், போகன் போன்ற படங்களை இயக்கிய லக்ஷ்மண் இந்த படத்தை இயக்குறாரு. சுஜாதா விஜயகுமார் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இதுல ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நித்யா அகர்வால் நடத்திட்டு வராங்க. இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த படத்தின் டைட்டில் குறித்த அறிவிப்பை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. அதன்படி ஜெயம் ரவி 25வது படத்திற்கு பூமி என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டிருக்காரு. இந்த படம் விவசாயம் பற்றிய திரைக்கதை என்பது குறிப்பிடத்தக்கது. டி இமான் இசையமைத்துட்டு வராரு. டட்லி ஒளிப்பதிவில் படம் தயாராகிட்டு வருது. 3வது முறையாக இணைந்துள்ள லக்ஷ்மண் ஜெயம் ரவி படம் மீது அவரது ரசிகர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. விரைவில் படத்தின் கூடுதல் அப்டேட் வெளியாகுமே எதிர்பார்க்கப்படுது. படத்தின் டைட்டில் மட்டுமே வெளியிட்டுள்ளாங்க, இன்னும் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடவே இல்லை. தொடர்ந்து ஜெயம் ரவி படம் ஹிட் அடித்து வருவதால பூமி படமும் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இது தவிர ஜெயம் ரவியின் 26வது படத்தை ஜனகணமான பட இயக்குனர் அகமத் இயக்கி வரார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை தொடர்ந்து தனது அண்ணன் மோகன் ராஜாவின் இயக்கத்துல தனி ஒருவன் 2வது பாகம் நடிக்க இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரட்டலான கொண்டாடத்தை தல ரசிகர்கள். தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய உச்ச நடிகர் தல அஜித் தான். தல அஜித்திற்கு பெரும் ரசிகர்கள் படையே இருக்கு. தல தல என அவரை இப்போது பலர் கொண்டாட தொடங்கியிருக்காங்க. அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்திய சினிமா துறையில பல பிரபலங்களும் அவருக்கு ரசிகர்களாக இருந்துட்டு வராங்க. ஒரு நடிகராக மட்டும் இல்லாம நல்ல மனிதராக அவரும் புகழ்ந்துட்டு வராரு. அவரின் ஒவ்வொரு செயலும் மக்கள் மனிதர நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. இந்த வருடம் அவரின் நடிப்புல வெளிவந்த விசுவாசம், மேற்கொண்ட பார்வை என 2 படங்களும் நல்ல விமர்சனங்களை பெற்று வசூலியும் தந்திருக்கு. இந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அஜித் ஆளில்லா விமானம் கண்டுபிடிப்பது, துப்பாக்கி சுடுதல் போட்டியில வெற்றி பெறது ஆகிய வெற்றிகளையும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. தல அஜித் ரசிகர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது, செல்பி எடுத்துக்கொண்டது என சமீபத்துல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துட்டு வருது. அதேவேளையில தீபாவளிக்கு அஜித் படங்கள் சமீப காலமாக வராதது அவர்களுக்கு வருத்தமா இருந்தாலும் தல அஜித் அடுத்ததாக தனது 60வது படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படம் அடுத்த வருட தீபாவளி வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரியுது. தற்போது படக்குழு ஆரம்ப கட்ட பணிகள்ல தீவிரமாக இறங்கி இருக்காங்க. படத்துல நடிக்கும் நடிகர் நடிகைகள் தேர்வு தற்போது நடைபெற்று வருது. இதுல டிசம்பர் மாதம் படப்பிடிப்பு ஆரம்பிக்க உள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில நெல்லை மாவட்டம் ரசிகர்கள் இந்த தீபாவளி வெத்து அடுத்த தீபாவளிக்கு வைப்போம் வேட்டு என பேனர் வைத்திருக்காங்க. இது பலரின் கண்களையும் தன் பக்கம் இழுத்து